விசுவாசத்தை பத்தி நம்ம பேசும்போது டாக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அந்த கேரக்டர் தான் சூரி சார். எங்களுக்கு தெரியும் 100% அவர் வர முடியாது இந்த ப்ராஜெக்ட்ல. நீங்க இவனை வச்சுக்கோங்க, நான் சம்பளம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. இது தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சு. அதுக்கு எந்த விதத்துலயும் நான் பொறுப்பில்லை. எல்லாரும் ஒரு கூட்டு பயிற்சி, அதுக்கு பேர் மட்டும் என் பேரை வச்சாங்க. நான் கதை கேட்டுட்டு பண்ணவே மாட்டாருப்பா அவரு. ரொம்ப நாளா கதை தான்ப்பா கேட்கிறாரு. இப்படி எல்லாம் அவரை பத்தின இதெல்லாம் இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலி நடந்தது. என்னோட சிச்சுவேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். பர்சனலா பேசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கும். கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நான் எப்பயுமே அது ஒரு சின்ன கான்சியஸோடயே இருப்பேன். ஒரு நடிகருக்குள்ள ஒரு காமெடினா மட்டுமே இருக்கிறவங்க பர்ஃபார்மராக மாறுறதும் ஒரு இதுவாக மாறு ஹீரோவாக மாறுறதும் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என் கூட இன்னைக்கு டேரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் அவருடைய சினிமா கேரியர் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கவும் சரி, எனக்கு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்லயுமே சரி, சூரி அவர்களோட கேரக்டர் வந்து பார்க்கும்போது அந்த டாகோட ரெஃபரன்ஸ் அதிகமா இருந்தது. அவரையும் அந்த டாகையும் பல இடங்கள்ல காட்ட முடிஞ்சது. ட்ரெய்லர்ல ஒரு டைலாக்மே வரும், அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்கிற மாதிரியான விஷயம், கை காட்டினதெல்லாம் செய்யற மாதிரி. அப்போ சூரிய அவர்கள் வந்து அந்த டாகோட ரெஃபரன்ஸ், அந்த கேரக்டரோட ரிசம்பிள் ஆகிற பர்சனாகவும், அது சுய புத்தி இல்லாம நிறைய விஷயங்கள் செய்யற ஒரு பர்சனாகவும் தான் இந்த கேரக்டர் வருதா, இந்த ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். டெஃபினட். ஆமா, விசுவாசத்தை பத்தி நம்ம பேசும்போது டாக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, அதுதான் விசுவாசத்துக்கு நம்ம உயர்வா சொல்றது டாக்ஸ் தான். ஆமா, அப்படின்னும் போது எனக்கு அந்த கம்பாரிசன் இதுல இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால கான்சியஸா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம அதை டிசைனே பண்ணணும். அப்படியான ஒரு அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் அந்த கேரக்டர் தான் சூரி சார் பிளே பண்றாரு. பட் ஆனா அந்த ட்ரெய்லர்லயுமே வந்து அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், மெயினான ஒரு விஷயம் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சது, அந்த பாட்டுலயே வரும்போது அந்த சாமி ஆடுற மாதிரி சூரி அவர்கள் ஆடுவார். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரியலா இந்த மாதிரி ஒரு சூரி சார நாங்க பார்த்தது இல்லை. அஸ் அ பெர்ஃபார்மரா டோட்டலா வேற மாதிரி இருந்தது. விடுதலைவர்கள் அஸ் அ பெர்ஃபார்மரா நம்ம பார்த்திருந்தாலுமே அந்த உண்மையான வெறியாட்டம் அதுல இருந்தது. அது எப்படி ஆக்சுவலி புல் ஆஃப் பண்ணிங்க அவர்கிட்ட? இல்ல, என்னன்னா சூரி சாருக்குள்ள ஒரு லைஃப் இருக்கு, அவருக்குள்ள பல மனிதர்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அவர் வாழ்க்கையை இன்னும் அப்படியே வச்சிருக்காரு. அந்த அந்த ஊர்ல இருந்த ஒரு வெள்ளந்தியான ஒரு, ஆமா, இன்னமும் அவரோட பேட்டிகள்ல பார்க்கும்போது கூட்டு குடும்பமா தான் இருக்காங்க. சோ தட் எல்லாரோட எமோஷனல் சைடையும் இவர் ஒரு நடிகரா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்க முடியுது அவரால். அவருக்கு அந்த சென்சிபிலிட்டி இருக்கு. சோ என் சித்தப்பா எப்படின்னா, எங்க அப்பா எப்படின்னா, எங்க அண்ணன் இப்படி இப்படி, அவர் நிறைய உறவுகள் பத்தி, அவர் சொந்தக்காரங்களை பத்தி நிறைய விஷயங்களை, அந்த கேரக்டர்ஸ் பத்தி, அவங்கள அவங்களோட பிஹேவியர்ஸ் பத்தி நிறைய பேசுவார். இது உள்ள இருக்கிற ஒருத்தர்னால ஈஸியா எதை வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த சிச்சுவேஷனை நான் சும்மா சொன்னாவே அவருக்குள்ள இருந்து அந்த அந்த அதை என்னால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்படிதான் இதுல இருக்கிற எல்லாமே, இதுல இருக்கிற கில்ட் ஆகட்டும், வீரம் ஆகட்டும், கோபம் ஆகட்டும், எல்லாமே அவருக்குள்ள இருந்து வந்த எல்லாத்தையும் நான் அவரோட லைஃபுக்குள்ள இருக்கிற இது மூலமா, அந்த மீட்டர் மூலமா தான் நான் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஈஸியா அவருக்குள்ள இருந்து அது என்னால எடுக்க முடிஞ்சது. அவருக்கு வருது ரியலாவே அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே வருது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி சார் அவர்கிட்ட வந்து ஆக்சுவலி புல் ஆஃப் பண்ணீங்க? பிகாஸ் விடுதலையில் ஆக்ஷன்ஸ் இருந்தாலுமே நாட் லைக் த ஆக்ஷன் வி சா இன் த ட்ரெய்லர். அது அவர் தூக்கி அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அது பிலீவபிளாகவும் இருந்தது அவர் அந்த வெறியோட பண்ணும்போது. அது எப்படி அவர்கிட்ட வந்து புல் ஆஃப் பண்ணீங்க? ஏன்னா அந்த சிச்சுவேஷன், அந்த 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 நீடு வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்தது நம்ம கதையிலேயே. ஸோ அப்புறம் மோர் ஆஃப் இது என்னன்னா, அவர் வந்து இந்த இந்த கேரக்டரை உண்மையிலேயே அவர் வாழ்ந்தார். அந்த 73 நாளுமே ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, அந்த கேரக்டரா வாழ்ந்தார். அந்த மாதிரி உண்மையிலேயே இவர் வந்து 73 நாள் ஷூட்டிங்ல கேமரா மாதிரி சூரி சார் என்னைக்குமே செட்டுக்குள்ளதான் இருந்தாரு. அவர் உள்ள வரும்போதும் சொக்கனாதான் வருவாரு. அப்படி இருந்ததுனால அந்த மொமெண்டோட அந்த ஃபைட் ஏன் இந்த இடத்துல அப்படின்றதுக்கான தேவை, அந்த எமோஷனல் பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவரால் அதை ஈஸியா பண்ண முடிஞ்சது. அப்புறம் குறிப்பா ஃபைட் இந்த படத்துல வந்து நான் ரொம்ப ப்ரிசைஸ்டா எல்லாத்தையும் எழுதி ஷார்ட் பை ஷார்ட் மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி மகேஷ் மேத்யூ தான் பண்ணாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக குறியோ பண்ணி என்னோட நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், ஒவ்வொரு கேரக்டருக்கும் எனக்கு என்ன மாதிரி ஃபைட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னதை அவர் உள் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் என்னோட டிஸ்கஸ் பண்ணி அப்படி தான் அதை எடுத்தோம். அதனால சூரி சாரோட இன்வால்மெண்ட்டும் இது எல்லாமே ஒன்றா சேரும் போது அது பெட்டரா. வெற்றி சாரே படம் பார்த்துட்டு முதல்ல சொன்ன வார்த்தை ஃபைட் நல்லா இருக்கு படத்துல அப்படின்றதுதான். ஓகே, ஸோ அது ஒரு பெரிய இதுவாக தான் நான் பார்த்தேன். ஓகே சார், அவர் நார்மலாகவே அந்த ரிவ்யூ கொடுப்பாரு உங்களோட படங்களை அவர் பார்த்துட்டும் ரிவ்யூ கொடுக்கறது வந்து நீங்களே சொல்லி, நீங்கள் எதிர்நீச்சல் அவர் வெளியே பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்கடா அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த ஒரு பேட்டிலேயே சொல்லியிருப்பீங்க. கருடன் பார்த்துட்டு வந்து அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன? எல்லா ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், எனக்கு கொடிக்கு அப்புறமா உனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸில் அந்த படம் இருக்குது அப்படின்றதும், ஓவராலாக படத்தினுடைய தன்மை நல்லா இருக்குது, எல்லாமே இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற வார்த்தைகளையும் அவர் பயன்படுத்தினார். ரொம்ப சந்தோஷம் சார். அதே மாதிரி சூரிய அவர்கள் பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஒரு காமெடியன் டு பெர்ஃபார்மராக அவர் ஒரு சேஞ்ச் எடுத்திருக்காரு. சந்தானம் அவர்களுமே இப்போ காமெடியன் டு ஹீரோவாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலி காமெடியன்ஸ் டு இந்த பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் ஹீரோஸ் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
இல்ல அது எல்லாருக்குள்ளயும் அப்படி நம்ம எதையுமே சொல்ல முடியாது இல்ல, எல்லாருமே அப்படி இருந்துதான் வந்திருக்காங்க. ரஜினி சார் வில்லன் பண்ணிட்டு தான் வந்தாரு, எல்லாருமே சத்யராஜ் சார் அப்படி பண்ணிட்டு தான் வந்தாங்க, எல்லாருமே அப்படிதானே டைரக்டரா இருந்துட்டு ஹீரோவா இருக்காங்க. இப்ப எஸ் ஜே சூர்யா சார் டைரக்டரா இருந்து ஆக்டர் ஆனாரு. சோ இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம இந்த இதுக்குள்ள இருக்கிறோம், ஒரு மீடியா ஒரு இதுக்குள்ள இருக்கிறோம், ஒரு என்டர்டைன் இதுக்குள்ள இருக்கிறோம் போது இது எல்லாமே அதுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நடிகருக்குள்ள ஒரு காமெடினா மட்டுமே இருக்கிறவங்க பர்ஃபார்மரா மாறுறதும் ஒரு இதுவா ஹீரோவா மாறுறதும் இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல எந்த எதுவுமே இல்லையே. சரியான விதத்துல அதை நம்ம அவங்க அதை எடுத்துட்டு போனாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய இதை கொடுக்கும் இல்லையா. சோ அதனால அதுல எந்த இதுவும் எனக்கு தோணல கண்டிப்பா. ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் துரை செந்தில்குமார் சார் லீக்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. பிகாஸ் படங்கள் உங்களோட வந்து இந்த நார்மலா இந்த சிட்டி சைடு இருக்கும் டோனே இது கொஞ்சம் ட்ரெய்லராகவும் டிஃப்ரெண்டா இருந்தது. உங்களுக்கு எதனால இந்த ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டீங்க அங்கிருந்து ஒரு வில்லேஜ்? எனக்கு ஒரு 3 இயர்ஸ் கேப், பட்டாஸ்க்கு அப்புறமா ஒரு 3 இயர்ஸ் கேப்பு, கொரோனா எல்லாமே இருந்ததுனால ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவா என்னோட படங்களை பாக்குறதுக்கான டைமும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுவும் எனக்கு டைம் கிடைச்சிது. ஸோ அதை நான் இந்த படத்துல நான் அப்ளை பண்ணிருக்கேன். லைக் ஒரு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா நான் ஓகே ஒரு நம்ம இப்படி ஒன்று ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இந்த கதையினுடைய அமைப்புலையும் அது இருந்துச்சு. ஓகே ஸோ நான் ஜென்ரலாகவே நான் என்னை வந்து ஒரு ஒரு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் எப்பயுமே அது ஒரு சின்ன கான்சியஸோடயே இருப்பேன். இவன் இந்த மாதிரி படம் தான் எடுப்பான் அப்படின்னு யாரும் என்ன கேட்டகரைஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் தான் நம்மளோட இதுவே, எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் நம்மளால எடுக்க முடியுன்ற இதுக்குள்ள நம்ம இருக்கணும். அதுதான் என்னையுமே டிரைவ் பண்ணும். நான் ஒரு ஒரு பேட்டர்னுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்னா என்ன எக்ஸைட் பண்ணிருக்கும் எனக்கு, எந்த ஸ்கிரிப்ட்னாலும் இவன் இப்படிதான் சொல்லுவான் அப்படின்றதுக்குள்ள நான் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கருடன்ல நான் அப்ளை பண்ணது மேபி அது என்ன மாதிரி வருதோ அதை பொறுத்து நான் என்னோட அடுத்தடுத்த படங்களை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஆடியோ லான்ச்ல பார்க்கும் போதுமே சசிகுமார் சார் ரொம்ப எமோஷனலாவே பேசுறாரு, சூரிக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அவர் இந்த கதைக்குள்ள வந்து எப்படி உங்களுக்கு முன்னாடி சசிகுமார் சார் தாண்டி வேற ஏதாவது ஐடியாவும் இருந்தது அந்த ரோலுக்கு? ஆமா, என்னன்னா இது எழுதும் போது இந்த கதை ஆரம்பிக்கும் போதே சசி சார் மாதிரி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிதான் அந்த கேரக்டரை எழுத ஆரம்பிச்சோம். சசி சார் மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி இப்படிதான் ஜென்ரலா பேசுவோம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பேசுவோம் இல்லையா, அப்படி பேசி பண்ணிட்டோம். பட் எங்களுக்கு தெரியும் 100% அவர் வர முடியாது இந்த ப்ராஜெக்ட்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எப்படி அகாமடேட் பண்ண முடியும் சசி சார் இதுக்குள்ள அப்படின்றது இருந்துட்டே இருந்த போது வேற வேற ஆப்ஷன்ஸ் நானும் ப்ரொடியூசர்ஸும் வேற வேற மீட்டிங் வேற வேற ஆர்டிஸ்ட் மீட்டிங் எல்லாமே பண்ணணும். ஓகே, பட் எண்ட் ஆஃப் த டே யாருமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அவங்களும் உள்ள வரல, ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ சூரிய சார் சொன்னாரு, நான் சசிகன்ட்டா நான் பேசுறேன் அப்படின்னு பர்சனலா அவர் வந்து அண்ணா எனக்காக பண்ணுங்கண்ண அப்படின்னு கேட்கும் போது சசி சார் வந்து ஓகே உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதை வந்தாரு. அதுக்கப்புறமா நான் ஃபுல் பவுன் ஸ்கிரிப்டா அவங்களோட டீமுக்கு அனுப்புனேன், அவங்க படிச்சுட்டு சாருக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா எனக்கு சசி சார் வந்து நரேஷனுக்கு டைம் கொடுத்தாரு. அப்புறம் நான் போயிட்டு நரேட் பண்ணும் போது அவர் கான்ஃபிடண்டா ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டாரு. அப்படிதான் அந்த தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் அது உன்னி முகுந்தன் சார் அந்த கேரக்டர் சூசிங் அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இது வந்தது. சசிகுமார் சார் வி எக்ஸ்பெக்டட் ஓகே சசிகுமார் சார் வந்து நமக்கு தமிழ் சாயல் அதிகம் இருக்கு. உன்னி முகுந்தன் சார் வந்து பேசிக்கலி இஸ் எ மலையாளிங்கும் போது அவரை மெயினா சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இல்லை நமக்கு இன்னைக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ்லாம் தாண்டி தான் ஆக்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு சினிமா அப்படிதான் இருக்கு, இந்தியன் சினிமா ஆகட்டும் வேர்ல்டு சினிமா எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படின்னும் போது ஒரு ஆக்டரா தான் நான் பாக்குறேன். எனக்கு அந்த முகமும் அந்த உடல் மொழியும் அந்த உருவமும் என்னோட கேரக்டர் கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு. ஓகே, ப்ரொடியூசர் ஒன்ஸ் சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா நான் அவரை போய் மீட் பண்ணி கதை சொல்லி அப்படிதான் அவர் உள்ள வந்தாரு. அப்புறம் அவருக்கு என்னன்னா மாளிகாபுரம்னு ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்துட்டு ஒரு 100 கதை கேட்டுட்டு எந்த கதையும் செலக்ட் பண்ணாம நான் கதை சொல்ல போறப்ப எல்லாரும் சொன்னாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில நாங்க சும்மா பியாரோஸ் இவங்களெல்லாம் கேட்க முடியப்பா உன்னி முகந்தனா கதை கேட்டுட்டு பண்ணவே மாட்டாருப்பா அவரு, ரொம்ப நாளா கதை தான்ப்பா கேட்கிறாரு, இப்படி எல்லாம் அவரை பத்தின இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பயத்தோட சரி என்ன சொல்லுவாரு, சரி போயிட்டோம் சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொன்னோம். கதை சொல்லி முடிச்சு 5 நிமிஷமே அவர் அங்கேயே எனக்கு வந்து நான் பண்றேன் சார் இது நான் நம்ம பண்ணலாம். அப்புறம் அவர் என்னோட கொடியெல்லாம் பார்த்ததுனாலையும் என்ன ஒரு வார்ம் வெல்கம்மோட தான் என்னை வந்து இந்த கதையை கேட்டாரு. ஸோ அதனால எனக்கு அதுவும் ரொம்ப ஈஸியாக அவரோட ஜெல்லாகி அந்த கதையோட விஷயத்தையும் அந்த கேரக்டரோட இதையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுது. அதில் அவர் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் ரொம்ப நாளாக ஆக்சுவலி அவர் தமிழில் தானே அறிமுகமானார் சீடன் படத்தில். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து திரும்பவும் தமிழுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்காரு. திரும்ப தமிழுக்கு நான் வரணும்னா ஒரு சரியான கதையோட நான் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு இந்த கதை எனக்கு அந்த மாதிரி இருக்கு இந்த கதைன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாரு. ஓகே சார். அண்ட் உங்களோட நீங்க ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் லிஸ்ட் வந்து இட் வாஸ் லைக் எடுத்து பார்த்தா உங்களோட பாடத்தோட பாடல்களுமே மெயினான ஒரு விஷயமா இம்பாக்டா இருக்கும். எதிர்நீச்சல் அனிருத் அவர்களோட ஒர்க்கா இருக்கட்டும், காக்கி சட்டையிலயா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயண் அவர்களோட கொடியிலையா இருக்கட்டும், விவேக் மென்வின் அவர்களோட பட்டாசுலயா இருக்கட்டும், இப்ப இதுல யுவன் சங்கர் ராஜா, இந்த ஒரு ஷிப்ட்ஸ்கான ரீசன் என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுவாக தான் நடக்குது எனக்கு. ஆக்சுவலி அணியோட நான் ஒர்க் பண்ணுற போது அணி 3 தான் பண்ணியிருந்தாரு. நான் தனுஷார்கிட்ட கதை சொல்லி முடிக்கும் போது தனுஷார் என்கிட்ட என்ன சொன்னார்னா
நீங்க இவனை வச்சுக்கங்க, நான் சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அப்படிதான் என்ன இன்ட்ரோடியூஸே பண்ணாரு அனிருத் கிட்ட. ஓகே, சோ அப்படிதான் எனக்கு அனிருத் நான் த்ரீ, அப்கோர்ஸ் த்ரீ வந்து பெரிய ஹிட் எல்லாமே இருந்தது. பட் அனி அவருக்கு அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள்ல தான் தனுஷ் சார் கிட்ட சொன்னாரு, நீங்க அணியே வச்சுக்கோங்க, நான் சம்பளம் கொடுக்க தேவை இருக்காது அப்படின்ற மாதிரிதான். அப்படிதான் எனக்கு அனிருத் வந்து உள்ள வந்தாரு. ஸோ அனிருத்தோட மியூசிக், அனிருத்தோட ரெண்டு படங்கள் நான் இது பண்ணேன். ஒரு கமர்ஷியலா அந்த படங்கள் சக்சஸ் ஆனது அவருக்குமே ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு அந்த டைம்ல. எல்லா பாடலுமே அப்படிதான் எனக்கு. அது சந்தோஷ் சாரோட ஒர்க் பண்ணும் போதும் அந்த மாதிரிதான் எனக்கு. அது வெற்றி சாரோட ப்ரொடக்ஷன்ல நம்ம பண்றோம் அடுத்து தனுஷ் சார் போது யார் போலான்னும் போது சந்தோஷ் நாராயண் அந்த டைம்ல ஒரு வேற ஒரு மியூசிக் தேவைச்சு. ஸோ இது எல்லாமே அமைஞ்சது தான். அதே மாதிரிதான் விவேக் மெர்வின் இந்த படத்தோட இசையும் ப்ரொடியூசரோட கால் யுவன் சார் போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்குமே எக்ஸைட் ஆச்சு. ஸோ இந்த படம் நான் யுவன் சாரோட ஒர்க் பண்ணும் போது நான் ஃபீல் பண்ணேன், பரவாயில்லையே நம்ம வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸோடயே ஒர்க் பண்றவங்க நல்லா இருக்கே. இது ஜென்ரலாகவே எனக்கு மியூசிக்கும் எனக்கு பயங்கரமா பாட்டு கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வேற வேற ஆள் வேற வேற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நம்ம பாட்டு வாங்குறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த படத்துலயுமே நான் யுவன் சாரோட ஒரு பாட்டு உட்காந்து பண்ணேன். ஓகே, மீதி சாங்ஸ் எல்லாமே த்ரூ போன்ல வாய்ஸ் நோட்ஸ்ல இப்படிதான் நாங்க பேசிக்கிட்டோம். ஒரே ஒரு சாங் நான் இளையராஜா சார் ஸ்டுடியோல ஒரு ஒரு நாள் இருந்தாரு, அன்னைக்கு நான் போய் உட்காந்து நாங்க ரெண்டு பேருமே அதுதான் இந்த ஒத்தப்பட வெறியாட்டம் அந்த சாங்கை வந்து நான் அப்படியே உட்காந்து என்ன மாதிரி ரித்தம் போலாம் அப்படின்னு பேசி அதை அப்படியே அதை கம்போஸ் பண்ணி அவர் போன்ல வந்து அந்த டியூனை கம்போஸ் பண்ணி என்ன கேட்சி ஃப்ரேஸ் எப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு பண்ண ஒரு பாட்டு. ஸோ எனக்கு அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் யுவன் சாரோட நம்ம உட்காந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அப்படிதான் எனக்கு பாடல்களும் இது. ஸோ மியூசிக் பத்தி பேசும்போது நான் சொல்றேன், யுவன் சாரோட எனக்கு இந்த மாதிரி ஒரு இது எல்லாமே ஒரு ஒரு அமைஞ்சது தான். நம்ம சிலதை நம்ம பிளானே பண்ண முடியாது லைஃப்ல இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஆமா, அண்ட் ஹிஸ் வே ஆஃப் ஒர்க்கிங்கிறது பலருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த காலேஜ் டேஸ் முடிச்சு நீங்க வரும்போது யுவன் சார் வாஸ் இன் பீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல உங்களை ரொம்ப கேட்ச் பண்ண ஒரு யுவன் சாரோட சாங்னா என்ன, அதை பத்தி ஏதாவது பேசுனீங்க? இல்ல அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல, அவர் ஆல்மோஸ்ட் பயங்கர பிஸியா தானே இருக்காரு. நம்ம த்ரூ போன்ல வாய்ஸ் நோட்ல என்னோட சிச்சுவேஷன்ஸ் தான் சொல்ல முடியும். ஓகே, பர்சனலா பேசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல யுவன் சாரோட. அண்ட் மெயினா சார் துரை செந்தில்குமார் சார் அஸ் எ லிரிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். பல நாள் வந்து அது பேசாமலே போயிருதுன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. பிகாஸ் நீங்க எழுதின ரெண்டு பாடலுமே பிக்கஸ்ட் ஹிட், அதுவும் அந்த லோக்கல் பாய்ஸ் தாண்டி உன் பார்வையில் வந்து பலருக்கும் இப்போ வரைக்கும் அந்த ரிங்டோன் என்னன்னா அணி டியூன் போடும் போது ஒரு டம்மி லிரிக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து பேசும் போது அப்படி வந்ததுதான். அதுதான் ஆக்சுவலி நடந்தது. இது வந்து லோக்கல் பாய்ஸ் வந்து அதுக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பு இல்லை, எல்லாரும் ஒரு கூட்டு பயிற்சி, அதுக்கு பேர் மட்டும் என் பேரை வச்சாங்க கடைசியா. கூட்டு முயற்சினா இப்ப இது பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு. அணி சாரு தனுஷ் சாரு எல்லாரும் சிவா எல்லாருமே நாங்க ஒரு இது அந்த அந்த பாட்டை இது பண்ணும் போது தனுஷ் சாரோட கான்ட்ரிபியூஷன் தான் ஜாஸ்தி அதுல. அப்பனா பேர் வந்து பேர் இது யார் பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது கடைசியா நான் தான் மாட்டல அதுல. ஓ, அந்த பேரை வச்சுட்டாங்க. ஆனா உன் பார்வையில் வந்து இப்ப வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்றவங்க டக்குன்னு ஸ்டேட்டஸா போடுற ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க அப்ப எழுதும் போது எதிர்பார்த்தீங்களா நம்மளும் ஒரு லிரிசிஸ்ட் அப்ப நமக்குள்ளே ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு? கண்டிப்பா எதிர்பார்க்கல, இது தொடரக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா உண்மையில நல்லா எழுதுற நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம நம்ம போயிட்டு அதுக்குள்ள. அதுக்கப்புறம் ட்ரையே பண்ணலையா சார்? இல்லை பண்ணல, இப்போ வரைக்குமே ட்ரை பண்ணலையா? இல்ல கருடன்ல ஏதாவது முயற்சிகள்? இல்ல இல்ல நான் பண்ணல. ஜென்ரலா நம்ம என்ன மாதிரி வேணும்ன்றத லிரிக்ஸிஸ்ட் கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லெவல் தான் நம்ம. அதை தாண்டி எல்லாம் எனக்கு அதுல நமக்கு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்டும் இல்லை, வரவும் வராது. அதனால நான் அதை பத்தி இது பண்ணிக்கிறது இல்லை, மீண்டும் எழுதுற ஆர்வம் இல்லை. கண்டிப்பா இல்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த இன்டர்வியூக்கு. நிறைய விஷயங்கள் உங்களோட அந்த ஜேர்னி பத்தி பேசணும், கருடன் பத்தி பேசணும், கருடன் ஒரு ஹியூஜ் சக்சஸா இருக்கணும் அப்படின்னு எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.